நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய படிப்போம், நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் சரிதான், ஆனா வேலைன்னு வரும்பொழுது நான் நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலையை பண்ணாம அப்படியே ஒப்பேத்துக்கிட்டே இருக்கேனே, என்கிட்ட ஏன் அந்த டிசிப்ளின் வரமாட்டேங்குது, நான் ஏன் அந்த நேரத்துக்குள்ள அந்த வேலையை பண்றதில்லை, ஏன் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு என்ன காரணமா இருக்கும், நானும் கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றேன், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அதை நான் அந்த நேரத்துக்குள்ள பண்றதில்லை, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன், கடைசி நேரம் கடைசி நிமிஷம் அன்டில் லாஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் நான் ஏன் அதை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி மட்டும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு மிக சிறந்த உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் தேர்வுகள் எடுத்துக்கலாம், போர்டு எக்ஸாம்ஸோ செமஸ்டர் எக்ஸாம்ஸோ எடுத்துக்கலாம். இந்த செமஸ்டர் லீவ்ல கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு தேர்வு அப்படின்னா இன்னைக்கு படிச்சாதான் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும், அவ்வளவு நாள் அவ்வளவு ஒரு வாரம் 10 நாள் லீவ் கொடுத்துருப்பாங்க, ஆனா அப்பெல்லாம் புத்தகத்தையே எடுத்திருக்க மாட்டோம், படிச்சுக்கலாம் இன்னும் 6 நாள் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு அப்படின்னு அதை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் கடைசி நாள் உட்காந்து முட்டிக்கிட்டு இருப்போம், படிக்கணும் இன்னைக்குள்ள முடிச்சிடணும் படிக்கணும் அப்படின்ற ஒரு வேகமும் ஒரு வெறியும் அன்னைக்குதான் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், கடைசி நாள்ல படிச்சாதான் நமக்கு நல்லா தலையில ஏறும், ஒரு சின்சியாரிட்டி வரும், ஒரு வேகம் வரும், அதனால நம்ம கடைசி நாள்ல படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பெருசா நமக்கு தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் என்ன அப்படின்னா பார்க்கின்சன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன இந்த பார்க்கின்சன்ஸ் தான், இது ஏன் டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியம், இது ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலி. பார்க்கின்சன்ஸ் தான் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினிஷன், அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒர்க் எக்ஸ்பேண்ட்ஸ் சோ ஆஸ் டு ஃபில் த டைம் அவைலபிள் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்றது தான் பார்க்கின்சன்ஸ் லா. அதாவது ஒரு வேலைக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்குறோமோ, எவ்வளவு மணி நேரம் ஒதுக்குறோமோ, அவ்வளவு நேரத்தையும் அந்த வேலை எடுத்துக்கும் அப்படின்றது தான் பார்க்கின்சன்ஸ் லா. இப்போ ஒரு வேலையை 10 நிமிஷத்துல செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா அதை 10 நிமிஷத்துல செய்வோம், அதே வேலையை 1 மணி நேரத்துல செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த 1 மணி நேரமும் அந்த வேலையை எடுத்துக்கும். நம்ம எவ்வளவு நேரம் அலாட் பண்ணுறோமோ ஒரு வேலைக்கு அவ்வளவு நேரத்தையும் அந்த வேலை எடுத்துக்கும். இதுதான் பார்க்கின்சன்ஸ்லாம், இதுதான் ஆங்கிலத்துல இந்த டெஃபினிஷனா இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம தண்ணி எப்படி, ஒரு தண்ணியை எந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள ஊத்துறோமோ, எந்த ஒரு பொருள் அந்த தண்ணியை ஊத்துறோமோ, அதோட ஷேப்பை தான் வந்து அந்த தண்ணி எடுத்துக்கும். தண்ணிக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது, ஆனா எந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம ஊத்துறோமோ அந்த ஷேப்பை அந்த தண்ணி எடுத்துக்கும். அதே தான் இந்த பார்க்கின்சன்ஸ்லாம் அவங்க கிட்டத்தட்ட சொல்லுது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இதுதான் வந்து கிட்டத்தட்ட சொல்லுது. அதாவது நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்க போறோமோ அந்த வேலைக்கு அவ்வளவு நேரத்தை அந்த வேலை எடுத்துக்கும். இப்போ படிக்கிற பிள்ளைங்க, பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், அசைன்மெண்ட்ஸ் எழுதணும், செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெட்லைன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வாழ்க்கை முழுக்க ஏதாவது படிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், வீட்டு வேலையும் கூட எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் இருக்குது இல்லையா. ஆனால் எல்லாத்தையுமே பொதுவாக நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் தான் பண்ணுவோம். சரி, இப்படி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு வேலையை ஒத்தி போடுறோமே, அதை வந்து சிறப்பாக கடைசி நிமிஷத்துலயா இருந்தாலும் சிறப்பாக பண்ணிட்டோம்னா எந்த பாதகமும் இல்லை, கடைசி நிமிஷத்துல பண்ணாலும் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் பொதுவாக இங்கே நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை, சில பேர் தான் கடைசி நிமிஷத்துல ஒரு வேலையை பண்ணாலும் நல்லா பண்ணுவாங்க, பல பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், அடடா அவ்வளவு நேரம் இருந்ததே, இவ்வளவு நாட்கள் இருந்ததே, செமஸ்டர் லீவ் இருந்ததே, இவ்வளவு ஒரு வாரம் இருந்ததே இந்த ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் முடிக்கிறதுக்கு, ஒரு மாசம் இருந்ததே இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இவ்வளவு நாள விரயமாக்கிட்டு இப்போ கடைசி நிமிஷத்துல வந்து முட்டிக்கிட்டு இருக்கோமே, தலையை உடச்சிக்கிட்டு இருக்கோமே, மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோமே, முன்னாடியே படிச்சிருந்துருக்கலாமோ, முன்னாடியே இந்த வேலையை பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும். இந்த இடத்துல தான் நமக்கு இந்த பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்ற அந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதாவது முன்னரே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் ஒரு விஷயத்துக்கு அலாட் பண்ணுமோ அவ்வளவு நேரத்தையும் அந்த வேலையை எடுத்துக்கிட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ இனிமே நம்ம ஒரு வேலைக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணும்பொழுது ரியலிஸ்டிக்கான ஒரு டெட்லைன் செட் பண்ணணும், அதாவது ரொம்ப குறைவாக செட் பண்ணதும் தப்பு, ரொம்ப அதிக நேரம் செட் பண்ணதும் தப்பு. இப்போ ஒரு லெசன் படிக்கணும், ஒரு சாப்டர் படிக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, பார்க்குற நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஆகும். இப்போ நீங்க 3 மணி நேரம் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள நான் இன்னைக்கு முடிச்சே ஆகணும், வேற இதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது, இது நான் பண்ணியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல நீங்க அதை முடிச்சிருவீங்க. சரி, இன்னைக்குள்ள நான் அதை முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இன்னைக்கு முழுக்க நம்ம அந்த ஒரு சாப்டரை வச்சுட்டே தான் உட்கார்ந்துருப்போம், ஏன்னா இருக்கு, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுவே நான் வந்து 10 நிமிஷத்துல இந்த சாப்டரை படிச்சுவேன் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் கிடையாது, ஏன்னா சாப்டரை படிச்சு புரிஞ்சு கொஞ்சம் ரிவைஸ்லாம் பண்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும்.
ஆயிடும். அப்போ 10 நிமிஷம் அப்படிங்கற ஒரு அன்ரியலிஸ்டிக் கோலும் வெச்சுக்க கூடாது. ஒரு நாள் எல்லாம் அப்படினு ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு டெட்லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண கூடாது. ரியலிஸ்டிக்கா ஓகே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி நம்ம வெச்சிட்டோம் அப்படினா நம்மளோட நேரத்தையும் நம்ம விரயம் பண்ண மாட்டோம். சொன்ன அந்த நேரத்துக்குள்ள ஒரு வேலியும் நம்ம முடிச்சிருவோம். அப்போ இனிமே நம்ம டைம் மேனேஜ்மென்ட் அப்படி வரும்போது நம்ம கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணது ஒரு பக்கம், டெட்லைன் செட் பண்ணது ஒரு பக்கம். ஆனா அந்த டெட்லைன் செட் பண்ணும்போது அந்த கோல்ஸ் முடிக்கிறதுக்கு இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நேரம் அப்படி நம்ம செட் பண்ணும்போது இந்த பார்க்கின்சன்ஸ் லா அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு செட் பண்ணணும். நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்க போறோமோ அவ்வளவு நேரத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து அந்த வேலை எடுத்துக்க போகுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமா எவ்வளவு நேரம் மட்டும் அதுக்கு கொடுக்கணுமோ அவ்வளவு நேரம் மட்டும் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாம நம்ம ஒரு 2 மணி நேரத்துல முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு 2 நாட்கள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் தவிர மித்த எல்லா நேரமும் எதுல போகும், நம்ம சோசியல் மீடியால ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், டிவி பார்ப்போம், என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு போவோம், ஏதாவது அரட்டை அடிப்போம், ஊர் சுத்துவோம். இந்த மாதிரி நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு வந்து நேரத்தை நிறைய விரயமாக்குற, நம்மளோட நேரத்தை நமக்கு இருந்து கொள்ளையடிக்கிற விஷயங்கள்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். எதுவுமே தப்பு இல்லை, ஆனா நம்ம வேலையை முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா சரி. ஆனா வேலைக்கு நடுவுல வேலையை விட்டுட்டு இதை ப்ரியாரிட்டைஸ் நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மூளை நம்ம கிட்ட என்ன சொல்லுது, 2 நாள் பொறுமையா பண்ணி என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுதான் காரணம். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா புத்திசாலித்தனமா எவ்வளவு நேரம் கொடுக்கணுமோ, 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா இந்த பார்க்கின்சன்ஸ் லா இந்த தியரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு டெய்லி டாஸ்கா இருந்தாலும், வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நிறைய நேரத்தை நம்ம விரயமாக்காம இன்னும் நல்ல ப்ரொடக்டிவா நம்மளோட நாட்கள் வந்து நகரும். இந்த காணொலி இந்த பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்ற கான்செப்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புதிய ஒரு கான்செப்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருந்திருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.